Hi viewers, how are you all? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம். இந்த டிஸ்கிரிப்ஷன் காலம் பிலோ திஸ் வீடியோ ஐ ஹவ் கிவன் த குவான்டிட்டி ஆஃப் த இன்க்ரீடியன்ஸ் அண்ட் த மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இன் இங்கிலீஷ். யூ கேன் ஆல்வேஸ் ரெஃபர் இட். வாங்க, இதுக்கு நான் என்னென்ன சாமா யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். பானிபூரி கடையில் விற்கிற இந்த பூரியே வாங்கிக்கலாம். ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி, நாலு உருளைக்கிழங்கு, அரை உலக்கு வெள்ளை கொண்டக்கடலை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய எலுமிச்சம் அளவு புளி, ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், இஞ்சி, பச்சை மிளகாய், வேண்டிய அளவு உப்பு. வாங்க, இது ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் இருக்குது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி எடுத்து கொத்தமல்லியை நல்லா கழுவி அதில் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், புளி, வேணுங்கிற அளவு உப்பு, நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றி நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம அரைச்ச கலவையை மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு வேணுங்கிற அளவு கொஞ்சம் பிங்க் சால்ட் சேர்க்கணும். பிங்க் சால்ட் தான் அதுக்குடைய ருசியே. கொத்தமல்லி அரைச்ச மிக்சியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் இந்த கலவையோடு சேருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை எந்த சக்கையும் இல்லாமல் நல்லா வடிகட்டிடணும். அப்போ தான் இந்த தண்ணி நல்லாயிருக்கும். இந்த தண்ணி தான் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நமக்கு வேண்டிய பானி இப்போது ரெடியாக இருக்குது. அடுத்தது உருளைக்கிழங்கையும் கொண்டக்கடலையும் வேக வைக்கணும். உருளைக்கிழங்க தோல் உரிச்சிட்டு ஸ்மாஷ்ரால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிடுங்க. உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை ரெண்டையும் தனித்தனியாக வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ உருளைக்கிழங்கு மஸ்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை ரெண்டுலேயுமே தனித்தனியாக சால்ட்டு, பிங்க் சால்ட்டு, மிளகாத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா பெசரி ஒன்றோட ஒன்று நல்லா இந்த மாதிரி சேர்த்துருங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பெசஞ்சிருங்க. இப்போ இந்த கலவை ரெடியாக இருக்குது. வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வைங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண வெங்காயம், உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை கலவை, பானி எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பூரியும் எடுத்து இந்த மாதிரி தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பூரியில் ஒரு ஓட்டை பண்ணிக்கோங்க. அந்த பூரிக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு, கொண்டக்கடலை, கலவை எவ்வளோ வேணுமோ அந்த அளவு அதில் வைங்க. அது மேலே இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்துலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு டீஸ்பூன் வைங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு பானி எடுத்து இந்த பூரிக்குள்ளே ஊற்றி உடனே பரிமாறிடுங்க. அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் ஊறிட்டு வந்துடும். பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரம் ஒரு யம்மியான ஐட்டம் செய்ய கற்றுக்கிட்டீங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த ஐட்டம் எவ்வளோ யம்மி யம்மி யம்மியாக இருந்ததுன்னு சொல்லணும். இஃப் யூ லைக் மை வீடியோஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்.